சென்னை துறைப்பாக்கத்தில் உள்ள மகாலட்சுமி நகர் பிஜேபி விரிவு போன்ற பகுதிகளில் ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டு வந்த 47 குடியிருப்புகளை நீதிமன்ற உத்தரவின் பேரில் போலீசார் பாதுகாப்புடன் அகற்றி வருகின்றனர். அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் உள்பட 8 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சென்னை துறைப்பாக்கம் சதுப்பு நிலம் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் உள்ளதாக கடந்த 21 8 மாதம் 2019 வருடம் பயோமெட்ரிக் சர்வே கணக்கெடுப்பு நடத்தி படிவம் 2 விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது. அதனையடுத்து தொடர்ந்து 47 குடியிருப்புகள் ஆக்கிரமிப்பு செய்துள்ளதாகவும் அதை அகற்ற உள்ளதாக கடந்த 15 நாட்களுக்கு முன்பு ஆக்கிரமிப்பாளர்களிடம் தங்களது உடைமைகள் பொருட்கள் அனைவற்றையும் அகற்ற கால அவகாசம் கொடுத்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் இன்று ஆக்கிரமிப்பு கட்டியுள்ள 47 குடியிருப்புகளை அகற்ற நீதிமன்ற உத்தரவின் பேரில் வருவாய்த்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள், காவல்துறை பாதுகாப்புடன் துறைப்பாக்கம் மகாலட்சுமி நகர் விடிபி நகர் உள்ளிட்ட பகுதிக்கு ஜேசிபி இயந்திரத்துடன் சென்றபோது 40 பெண்கள், 10 ஆண்கள் என 50 மேற்பட்டோர் சாலையில் அமர்ந்து அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள் சாலையில் அமர்ந்து எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தையில் வீடுகளை விட்டு வெளியேற்ற மாட்டோம், நாங்கள் கடந்த 30 வருடங்களாக இந்த பகுதியில் தான் வசித்து வருகிறோம் என கூறி கூடியிருந்த கூட்டத்தை களைய மறுத்ததால் போராட்டத்திற்கு முன்னின்ற லட்சுமி, பத்மா, பன்னீர்செல்வம், ராஜா, வெட்டு, ராமலிங்கம், செல்வம், ஸ்ரீராம் ஆகிய 8 பேரை போலீசார் அதிரடியாக கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கின்றனர். தற்பொழுது ஆக்கிரமிப்புள்ள இடங்களில் நீதிமன்ற உத்தரவு, வருவாய்த்துறை அதிகாரிகள், வனத்துறை அதிகாரிகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அகற்றி வருகின்றனர். 30 வருடக்கும் மேலாக இருந்த இடத்தை அகற்றி வருவதால் ஒரு மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாவதாகவும் அங்குள்ள பகுதி மக்கள் கூறியிருக்கின்றனர். மேலும் அவர்களுக்கு அரசு தரப்பில் வேறு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் காவல்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள் தரப்பிலிருந்து கூறப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் ஏற்பட்டதன் விளைவாக அங்குள்ள பகுதி மக்கள் மிகுந்த ஒரு மன உளைச்சலில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடங்களை அரசு அதிகாரிகள் அப்புறப்படுத்தி வருவது என்பது நடைபெற்றுக் கொண்டுதான் வருகிறது என்று சொல்லலாம்.